உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. தமிழ் ராகர்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி பிபிசி தனது இரண்டாம் பாக அந்த டாக்குமெண்ட்ரியை யூடியூப் அல்லாத வேறு ஒரு தளத்தில் வெளியிட்டு நேற்றைய இரவு மிகப்பெரிய சாக்கு அமித்ஷா மற்றும் மோடிக்கு கொடுத்துருக்கு. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, பாஜக எனும் சங்கி கூட்டத்தையே கதற வைக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிபிசி கடந்த 17ஆம் தேதி வெளியிட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரியும். வெளியிட்ட பின்னாடி அடுத்த 18ஆம் தேதியே எல்லா இணையதளங்கள்லையும், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு சொல்லிட்டு எல்லா இணையதளங்கள்லையும் இந்த படத்திற்கு இந்திய அரசு தடை விதிச்சிச்சு. இந்த படத்தை சொல்லப்போனால் யூடியூப்லேருந்து தெளிவாக நீக்கிடுச்சு. இருந்தபோது இதோடைய லிங்கை பல தளங்களில் ஷேர் பண்ணி அந்த லிங்கை பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த சமயத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் என்ன பண்ணார்னா, இது எப்படியாவது எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதை டெலிட் செய்யப்பட உடனே எல்லோரும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அவ்வாறு அதுவும் ஷேர் செய்யப்பட்டது. பல பேர் அந்த லிங்க்கை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இருந்தபோது இந்திய அரசு இதை தடை விதிச்சிச்சு. அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வெளியான பின்னாடி இரண்டு வகையான கருத்துக்கள் வருது. ஒன்று, இந்தியாவுடைய உள் விவகாரத்துக்குள்ளே பிரிட்டனுக்கு என்ன வேலை? பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்துவத்துடைய அந்த சிந்தனையை மீண்டும் இங்கே விதைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் வந்து இது மிகப்பெரிய தவறு. மோடியை குறித்தும் பாஜக ஆட்சியை குறித்தும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. குறிப்பாக இந்தியா தலைமையேற்று G20 போன்ற மாநாடுகளை நடத்தக்கூடிய இந்த சூழலில் இது வந்து திட்டமிட்டு தான் வந்து பிரிட்டன் என்ன பண்ணியிருக்கு, வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா உலகளவில் பிரிட்டனுக்கு முந்திருச்சாமா, 5வது இடத்துல பிரிட்டன் இருக்காமா, இது வந்து அதை தாண்டி 4-3 சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையாக இருந்திருக்கு இந்தியா மேலே. அதே மாதிரி இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அப்படிங்கிறவர் பிரிட்டனுடைய பிரதமராக வந்திருக்கிறாரு. ஸோ இந்த 3 அடிப்படையாக தான் இந்த பிரிட்டன் பிபிசி ஒரு ஏஜென்சியாக இருந்து இதை பரப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து இந்த சங்கி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கிறாங்க. ஆனால் நம் இன்னொரு தரப்புடைய கோரிக்கை மற்றும் நம்முடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஒரு ஊடகம் வெளியிடுது. ஊடக சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. பிபிசி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மீடியா. ஸோ எங்கே என்ன நடந்தாலும் அதோடைய டாக்குமெண்ட்ரி எடுத்து வெளியிடும். பொதுவாக இஸ்ரேல், பலஸ்தீன் இது மாதிரி பிரச்சனைகளை கூட இது மாதிரி டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டிருக்கு, உண்மையை உறக்கக்கூறி. இப்போ இஸ்ரேல் சம்மந்தமான டாக்குமெண்ட்ரிலாம் பிபிசியில் முன்காலத்தில் வந்திருக்கு. பல்வேறு தவறான சரியான விஷயங்கள் பிபிசி எடுத்திருக்கு. இருந்தாலும் பிபிசி இதை திட்டமிட்டு செய்யுது அப்படின்னு பாஜக குற்றம் செலுத்தக்கூடிய சமயத்தில் ஏன் அதற்கு தடை போடணும்? அதை டாக்குமெண்ட்ரியை வெளியே விடுங்க, மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு செய்யட்டும். அல்லது வந்து நாங்கள் குஜராத் கலவரத்தில் மோடி நேரடியாக தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள். உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கும் குஜராத்துக்கும் கலவரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிருச்சு. ஸோ அப்போ சொல்லக்கூடிய சமயத்தில் அது பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஆதாரங்களெல்லாம் எடுத்து காட்டுங்க, மக்கள் மத்தியில் வச்சு பேசுங்க, டிபேட் பண்ணுங்கள். இப்போ ஊடக சுதந்திரத்தை நான் முழுமையாக கொடுக்க வேண்டும், அதை விட்டு போட்டு நான் வந்து இந்த படத்தை தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய அபத்தம். நீங்கள் தடை செஞ்சாலும் குஜராத்தில் இனப்படுகொலை ஈடுபட்டது பாஜக சங்கிகள் என்பது உலகமறிந்த உண்மை. இது வந்து நீதிமன்றம் வேணால் மறுக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் இதற்கான நம்பிக்கை, இதற்கான விஷயங்கள் இருக்குது. நீதிமன்றம் சொன்னால் தான் இங்கே வந்து மெய்யாகும் அப்படின்னு கிடையாது. நீதிமன்றத்தை தாண்டி தடை வீச்சு உள்ள வழக்குகளை வந்து விசாரணை பண்ணி நீதி வழங்கிருச்சு அப்படின்னா அதை தாண்டி அங்கே அப்போ உண்மை இல்லைன்னு ஆகாது. உண்மை உண்மைதான், அது எல்லா மக்களுக்கும் தெரியும். அதற்காக நிச்சயமாக மோடி சர்வதேச குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட செயல்கள் பாஜக தொடர்ந்து செஞ்சுருக்கு. அதற்கான ஆதாரங்கள் பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக கோத்தா ரயில் எரிக்கப்படுகிறது, அந்த சமயத்தில் இரண்டு சமூகத்தின் மத்தியில் ஒரு வயலன்ஸ் நடக்குது. ஆனால் குஜராத்தில் அப்படி கிடையாது. கோத்ராவில் நடந்த சம்பவத்துக்கும் குஜராத் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் கோத்ராவை தாண்டி குஜராத் இனப்படுகொலையில் நேரடியாக மோடிக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பிபிசி தொடர்ந்து அழுத்தமாக சொல்லுது. மேலும் இங்கே உடனே நிறையா சங்கிகள், சாஃப்ட் சங்கிகள்லாம் குஜிட்டியாம்ப்பா, 21 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிற ஆளாக இருந்தால் அப்பயே பேசியிருக்கணும்ல அப்படின்னு கேள்வி வைக்கலாம். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்த நபர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் முழுக்க முழுக்க வெறும் குஜராத்தை மட்டும் பேசலை. சொல்லப்போனால் சிறுபான்மையராக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது இந்த பாஜக எந்தளவு அநியாயம் செஞ்சுருக்கு, கட்டவிழ்த்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கூடுதலாக பேசியிருக்கு. அதில் குறிப்பாக காஷ்மீர் ஆர்டிக்கல் 370 சிறப்பு பிரிவு ரத்து செஞ்சது, குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த 2020 இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்தியா முழுக்க பல்வேறு மத கலவரங்கள், அடிதடிகள், உதைகள்,
அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பு மக்கள் கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. அப்போ இரண்டு பார்வைகள் இருக்குது. நம்ம வந்து எங்களுடைய இந்தியா விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உள்நாட்டு பிரச்சனை எங்களுக்குள்ள நாங்கள் 1000 பேசிக்குவோம், இல்லை மூணாவது ஒரு ஆளாக வர்றதுங்கிறது தப்பு, நீங்கள் மோடி பாஜக அதை விட்டுருங்க, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது வந்து கேள்வியாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பல்வேறு தேசியவாதிகள்லாம் கொக்கரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மென்டல்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இந்தியாவை மோடியை பிரித்து தான் பார்க்கணும். இந்தியா என்பது ஒரு நாடு, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நாட்டில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க. ஆனால் இது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய துரோகி, மிகப்பெரிய நம்ம மக்களுக்கான எதிரி, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இது நேரடியாக இந்தியாவை குற்றம் சாட்டலை, இந்தியா இப்படி இருக்குன்னு கேவலப்படுத்த வரல அவங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மோடி இப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு தான் இந்த ஊடகம் பேசுது. அப்போ பிபிசி இப்படி பேசக்கூடிய சமயத்தில் இது உலக அரங்கில் மிகப்பெரிய பார்வையாகவும் ஐநா போன்ற அவைகளில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்தையும் இந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் வந்து கேட்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நேஷனல் மீடியா இருக்கக்கூடிய தூர்தர்ஷன் வந்து பிரிட்டனை குறித்து இது மாதிரி செய்தியை வெளியிட்டால் பிரிட்டன் சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அவங்களுடைய பிரதமரை பற்றி பேசும்போது நிச்சயமாக கோவப்படுவாங்க. ஆனால் கோவப்படக்கூடிய நபர்கள் இல்லாமல் யாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக அந்த விஷயம் அங்கே நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வலதுசாரியாக தான் இருப்பாங்க, இடதுசாரியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அடிபட்டு உதைபட்டு பாதிக்கப்பட்ட மக்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இருந்திருந்தால் அவர்கள் இதற்காக குரல் கொடுப்பார்கள், இதை கண்டிப்பார்கள், அதுதான் உண்மை. அப்போ இப்படி தான் இதை பிரித்து பார்க்க வேண்டும். மேலும் சொல்லப்படுது, ரிஷி சுனக் இருக்கார்ல, அவர் அங்கே வந்து பதவி ஏற்றுட்டார்ல, அது வந்து பிரிட்டனுக்கு பிடிக்கல. ஏன்பா, ரிஷி சுனக் யார்? அவரும் சொல்லப்போனால் ஒரு சாஃப்ட் சங்கி தான். உடனே கண்டன அறிக்கை விடுறாருல, வந்து மோடிக்கு எதிராக இப்படி வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்ததை வந்து பிரிட்டன் ஆதரிக்கலாம், அது வந்து பல நாள் வந்து இதை ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கு, என்னால் ஆதரிக்க முடியாது, நான் மோடிக்கு ஆதரவாக தான் நிற்பேன், அவர் மேலே குற்றம் சாட்டு வந்து தப்புங்கிறார் ரிஷி சுனக். அப்போ அவரும் சாஃப்ட் சங்கி தானே, அவருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும்ல. அப்போ இதற்காக இன்றைக்கி பிரிட்டனில் ரிஷி சுனக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடந்துகிட்ருக்குது. அப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்னென்ன வேலைகள்லாம் இங்கே செய்துன்னு பாருங்கள். இதை தொடர்ந்து நேற்றைய இரவு அந்த இரண்டாவது பாதி இருக்குல்ல, ரெண்டு பார்ட் எடுத்துருக்குறாங்க, இந்தியா மோடிக்கான கேள்வி, இந்தியா மோடி குவஸ்டின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி பேன் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டாவது நேற்றைய இரவு வெளியாகிருக்கு. இதை பற்றி மீண்டும் மூத்த அந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து சொல்கிறாரு, இது வந்து ரெண்டு இணைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது, இதில் பல்வேறு விஷயங்கள் கூடுதலாக பேசப்படுது, பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய சில நியாயமான விஷயங்களும் சேர்த்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போடுறாரு. அதே போல் நான் சொன்னமா ஆர்டிகல் 370 குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்படுது. அப்போ இது முழுக்க முழுக்க சமகாலத்தில் இந்த பாஜக இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக செஞ்ச விஷயங்களை அம்பலப்படுத்திக்கிறது. சொல்லப்போனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் 70% இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்பாடு தான் பேசுது. அப்போ இது வந்து நம்ம ஆதரிக்கணும்ல, ஏன்னா இன்றைக்கி வந்து இதை பேசக்கூடிய ஒரு சூழல் வரணும், இவர் வந்து நிச்சயமாக விசாரிக்கப்படணும் குற்றவாளியாக அப்படிங்கிற ஒரு சூழல் எழுதுல. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய இரவு இந்த இரண்டாவது பாகம் வந்திருக்கு. இதை மோடி அரசு பேன் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இது பேன் பண்ணால் எல்லா மக்களும் பார்க்க மாட்டாங்கன்னு மோடி நினச்சிட்டு இருக்கிறாரு போல். ஆனால் பல நபர்கள் இதை டவுன்லோடு பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய சூழலில் தான் ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு இருக்குல்ல, இன்றைக்கும் மாணவர்கள்ட்ட ஒரு தனி வில் பவர் இருக்குது, அவர்கள் எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை டவுன்லோடு பண்ணி எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு ஆர்கனைட் பண்ணி இந்த படத்தை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து வெளியிட வச்சு மாணவர்களை அதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், என்ன தான் இந்த விஷயத்தில் இருக்குது, பேன் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது, நீங்கள் பேன் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்கிறனால நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் பதறீங்க, உண்மையாக உங்கள் மேலே தப்பு இல்லாட்டி வெளியிடுப்பா, அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் மக்கள் பார்க்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை நாங்கள் டாக்குமெண்ட்ரியாக என்ன பண்ணுறோம், நாங்களும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. ஆனால் பாஜக அதெல்லாம் செய்யாது, ஏன்னா குளம் நடுங்கிருச்சு, அதுதான் உண்மை. அதில் G20 மாநாடு, இந்தியாவுடைய வளர்ச்சின்னு சும்மா சவனால் விடக்கூடிய வேலைகள் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த JNUவில் பெரிய திரையில் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபஸ்ட்டு பாகம் வந்து வெளியிடப்படுது. படம் ஓடிட்டே இருக்குது, திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, திடீர்னு இந்த யூடியூப் வழியாக ஒளியூறுப்பறனால நெட்டு அப்படியே பேன் ஆகிடுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பதறி போய் இதை பார்த்தே தெரியணும்னு சொல்லிட்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி எல்லாம் ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் RSS உடைய சங்கி பிரிவாக இருக்கக்கூடிய VHP பிரிவு மற்றும் APBPன்னு சொல்லக்கூடிய மாணவர் பிரிவு அங்கே இறங்கி கள்ளி வீசி அந்த படத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்து மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜிங்கிறவர் இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ரைஸ் பண்ணதோடு இந்த ABBP சும்மா நிற்கலை, மீண்டும் போராட்டத்தை வலுவாக டெல்லியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த படத்தை வெளியிட்டனால. அப்போ இந்த படம் வெளியிடப்பட்டு மாணவர்கள்லாம் பார்த்துட்டாங்க.
இதற்கப்புறம் ஒரு சம்பவம், தெளிவான சம்பவம் நடக்க போக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய குடியரசு தினம் 26ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த குடியரசு தினத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய மாணவர் பிரிவாக இருக்கக்கூடிய டைஃபி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் கேபிசிசி சொல்லக்கூடிய காங்கிரஸுடைய 100 மாணவர் பிரிவு, இந்த ரெண்டு பிரிவு என்ன சொல்லியிருக்குன்னா, வரக்கூடிய 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று இந்த படத்தை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு டிக்ளேர் போட்டிருக்கு. இந்த டிக்ளேருக்கு காங்கிரஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி ரெண்டு ஆதரவு தெரிவித்து, ஏன்னா அவங்களுடைய பார்ட் ஆஃப் விங்க்கு தானே, ஸோ அவர்களும் அறிக்கையை வெளியிட்டாங்க. வரக்கூடிய குடியரசு தினத்தன்னைக்கு வந்து ரெண்டு பாகங்களும் நாங்கள் வெளியிட்டு சும்மா மஜா பண்ண போகிறோம், இதை பற்றி எல்லா மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து செம காண்டாக இருக்கக்கூடிய கேரளாவுடைய பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் என்ன பண்ணுறாரு, நேராக போய் கேரளாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயத்தை ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த படத்தை தடை செய்ய சொல்லுங்கள், எல்லாம் வெளியிடக்கூடாது, மத்திய அரசு ஒன்றிய அரசே பேன் பண்ணி வச்சுருக்கு, நீங்கள் எப்படி பண்ணலான்னு பின்னாடி பினராயி விஜயன் சிரிச்சுட்டே இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கடிதத்தை கொடுத்துட்டார் போல. ஆனால் வரக்கூடிய குடியரசு தினத்தன்று இந்த படம் கேரளாவில் டைஃபி மற்றும் கேபிசிசி இந்த மாணவர் பிரிவுகள் இதை வெளியிட தயாராக இருக்காங்க. அப்போ இது வந்து நீங்கள் பேன் பண்ணால் கூட டவுன்லோடு செய்யப்பட்டு இது பயங்கரமாக பரவி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கோர முகத்தையும் உங்களது ரத்தம் படிந்த அந்த கரங்களையும் மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக மக்கள் விழிப்படைவாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க முழுக்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது எப்படி நீங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, குஜராத்தில் நீங்கள் எந்தளவு இனப்படுகொலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை பேன் பண்ணது மிகப்பெரிய தவறு. இதை நீங்கள் வெளியிட்டிருக்கணும், வெளியிட்டு நீங்கள் சவால் விட்டுருக்கணும். என் நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நீ என்றா வெளியிடுறது, நீ வெளியிட்டு போ, நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட, நாங்கள்லாம் பண்ணலங்கிறதுக்கு அதை நாங்கள் வெளியிட்டு போகிறோம், அதை வச்சு மக்கள் முடிவு செஞ்சுட்டு போகணும்னு ஒன்றும். ஆனால் ஊடக சுதந்திரை பறிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போகும்போது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் மோடியை தூக்கி வச்சுருக்குங்க, இந்தியாவுக்கு ஆபத்து, இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து, இந்திய நாட்டுக்கே வந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலை பிரிட்டன் செய்யுது. நிச்சயமாக பிரிட்டன் மேலே நமக்கு விமர்சனம் இருக்குது, பிரிட்டன் நம்ம மேலே காலனி ஆதிக்கத்தை நிகழ்த்தினாங்க, ஒயிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையர்கள் எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த எண்ணம் தாட்ஸ் இன்றைக்கி இருக்குது. இந்தியானாலே கேவலமாக பார்க்குறது, இந்தியானாலே வந்து அவங்கள சுரண்ட பார்க்குறது, இந்த வேலைகள்லாம் பிரிட்டன் செய்யுது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் பிரிட்டன் இந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருக்காங்க அவங்க அப்படின்னா, அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதான, அது உலக அரங்கில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே, விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தானே, அதை வந்து 21 வருஷம் கழித்து நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் எழுதக்கூடியவர்கள் பார்த்து எழுதக்கூடியவர் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் குஜராத் கலவரத்தை மட்டும் பேசலை, எல்லா விஷயங்களையும் கூடுதலாக பேசிட்டு போகுது. அப்போ இது உலகரங்களை மிகப்பெரிய இன்றைக்கி பார்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை கூடுதலாக நாம் பேச வேண்டும். இப்போ 2வது இந்த படம் வெளியாக இருக்குல்ல, இதை குறித்தும் அதிகமாக நம்ம பேசணும். நிச்சயமாக மோடி அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவர் சிறை செல்லக்கூடிய காட்சியை நிச்சயமாக நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நிகழ்வு வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து தீய சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடிய வெகுநாள் வாழ முடியாது, வெகுநாள் தப்பு செஞ்சுட்டே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது, என்றோ ஒரு நாள் அகப்படுவான், அகப்பட்டு இந்த நீதிமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்படும். ஏன்னா எவ்வளோ பெரிய பதவியெல்லாம் வேணாலும் எரி, நீ மக்களுக்கு அநீதி செய்யப்படும் போது நீயும் குற்றவாளி தான், நீயும் சிறைக்கு சென்று அதை அனுபவிக்க தான் வேண்டும். அதுதான் ஜனநாயக அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், பாபா சாஹிப் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடிய சம நீதியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், காங்கிரஸில் இருந்தோ சில சங்கிகள் அடிக்கடி வெளியே வந்து பாஜகவுக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் நடைபெறுது. அதேமாதிரி பாஜக இருக்கக்கூடிய நபர்களும் காங்கிரஸுக்கு வர்றாங்க, இது மாறி மாதிரி நடக்கும். எப்படி இங்கே ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே டு ஏடிஎம்கே போகிறாங்களே அது மாதிரி. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நம்ம முழுமையை நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுடைய மூத்த தலைவர், கேரளாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அந்தோனின்னு சொல்லக்கூடியவருடைய பையன் அனில் அந்தோனி, இவர் வந்து காங்கிரஸுடைய எல்லா மட்டங்களையும் பேசக்கூடியவர், நல்ல தலைவர், கேரளாவிலையும் சரி தேசிய அளவுலையும் சரி நல்ல தலைவராக இருந்திருக்கிறாரு அனில் அந்தோனி. இந்த அனில் அந்தோனி என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மோடிக்கு எதிரான இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குல்ல, இந்தியா மற்றும் மோடிக்கான கேள்வி, இது வெளியான பின்னாடியே இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். இதை நான் ஆதரிக்கிறேன், நீங்கள் மோடியை அவமானப்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு பாஜகவை ஆதரித்து ஒரு கருத்தை பதிவு போட்டிருக்கிறாரு. அதற்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், என் கருத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன், என்ன வேணாலும் வந்து நீங்கள் குற்றம் சாட்டு பாஜக மனசத்தில் எனக்கே விமர்சனம் இருக்குது. ஆனால் இந்திய இறையாண்மையை பாதிக்கப்பட்டு நமது பிரதமரான நரேந்திர மோடியை வந்து கேவலப்படுத்தக்கூடிய செயலை வந்து இந்த பிபிசி செய்து, அதனால் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அனில் அந்தோனி பதிவு போடுறாரு. பதிவு போட்ட பின்னாடி காங்கிரஸில் இருந்தும் இன்னும் ஜனநாயக சக்தியிலிருந்தும் எதிர்ப்புகள் அதிகமாக வருது. இந்த சமயத்தில் சமீபமாக இன்றைய தினம் அது நேற்றைய தினம் நினைக்கிறேன், இவர் தன்னுடைய பதவியை காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இவரையெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு எப்படி இவனை பயணிக்க வைக்கிறது,
காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய பையன்களாம் இப்படி செயல்படக்கூடிய சமயத்துல யாரை நம்புறதுன்னு நமக்கு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் காங்கிரஸ்குள்ளேயும் போயிட்டு இருக்குது. ஸோ இதுல நியூட்ரலா இருக்கணும், காங்கிரஸ் கூடுதலா செயல்படணும். ஏன்னா காங்கிரஸ் உடைய பிரிவா இருக்கக்கூடிய கேபிசிசி மாணவர் பிரிவு தான் வந்து அந்த படத்தை வந்து குடியரசு தினத்தனைக்கு வெளியேறும் சொல்றாங்க. அதே காங்கிரஸ் அந்த உன்னோட தலைவர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சு டாக்குமெண்ட்ரி பிலிமை எதிர்த்து மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சூழல் பார்க்கிறோம். அப்ப இங்க யாரை நம்புறது யாரை நம்ப முடியலன்னு நமக்கு தெரியல. இருந்த போதும் இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் கூடுதலா பேசப்படுது. இதை பார்த்து கொண்டிருக்கூடிய நீங்க பல கேள்விகளை முன் வச்சுங்க. எனக்கு நிச்சயமா அது வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருது. என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும், இதன் மூலம் பாஜக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் மோடி அமித்ஷா எல்லாமே கைது செய்யப்படுவார்களா, நடக்கக்கூடிய வேலையான்னு கேட்குறீங்களே. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது உலக அளவில் பார்க்கப்படும், உலக அளவில் விவாதிக்கப்படும். பிபிசி வெளியிடுதுனா இந்தியாவில் இருக்கணும்னு தான் பார்ப்பானா? பிபிசிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் ஒரு முக்கியமான பத்திரிகை, முக்கியமான ஊடகமாக இருக்குது. அப்போ இதோடைய டாக்குமெண்ட்ரி வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குது, ஆனால் வெளிநாடுகளில் இதை பார்க்காமையா இருந்திருப்பாங்க? இந்தியாவில் இருக்கிற நபர்களே நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணி எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மாணவர்களும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. இதில் கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இது பார்க்கக்கூடிய சமயத்தில் உலக அரங்கில் இது ஒரு விவாதப் பொருளாக மாற்றப்படும். மாற்றப்படுவது இல்லாமல் இந்தியா தலைவுகளையும் இங்கே ஏற்படாது. இந்தியா என்ற நாடு என்றைக்குமே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வெற்றுக்கொண்ட நாடாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை, இந்தியா தப்பு கிடையாது, இந்தியா மோசமான நாடு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மோசமான மக்கள் கிடையாது. இங்கே இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அயோக்கியர்கள், அவர்களால் தான் இந்த நாடு பின்தங்கி இருக்கிறது. அதை தான் நம்ம கூடுதலாக பேசணும். இப்போ இந்திய பொருளாதார கொள்கையாகட்டும், வெளியுறவு கொள்கையாகட்டும், பல்வேறு முன்னேற்றங்களாகட்டும், இது சார்ந்த விஷயங்களில் கை வைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அவன் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா என்ற நாடு வளர்ச்சியின் பாதையில் செல்ல வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தடை எதுன்னு கேட்டிங்கன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், சனாதனம் இவர்களை தூக்கி போட்டோம்னா நிச்சயமாக இந்தியா வளர்ச்சி நாடாகும். அவர்களை வச்சுக்கிட்டே எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய இராணுவத்தை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், எல்லா வகையிலும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெட்டி நாயாட்ட குலைச்சிட்டு தான் இருக்க வேண்டியது. அவங்க 2024 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. இங்கே பொருளாதாரமாகட்டும், மக்களுடைய வாழ்வுரிமை ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும் எதுலேயும் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், தெளிவாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பிரதான கடமை நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் இந்த பாஜக வீழ்த்த வேண்டும். அவ்வளோதான், வீழ்த்தனா இந்த நாடு வளர்ச்சி நாடாக மாறிடும். இவர்களை வச்சுட்டே நம்ம எல்லா வளர்ச்சியும் எதிர்பார்க்கறது என்பது குருட்டுத்தனமான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து இவ்வளோ பேசணும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த புக்கு பாருங்கள், குஜராத் கலவரத்தை குறித்த ஒரு தெளிவான டாக்குமெண்ட்ரி, ராணுவ ஐயூப் எழுதுனது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், குஜராத் கோப்புக்கள். இந்த புக்கை எடுத்து ஒரு நபர் டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களே, இந்த படம்லாம் பிபிசி வெளியிட்டதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ரி? அப்படி ஒரு தெளிவான டாக்குமெண்ட்ரி கிடைக்கும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன், கொஞ்சமாக பாருங்கள். ஜிஎல் சிங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராணா ஐயோபுட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் சொல்கிறாரு பாருங்க, கோத்தா ரயில் எரிப்பு சம்பவத்தால் இரு வகுப்பினருமே பாதிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து குஜராத்தில் முஸ்லீம் மக்கள் மீதான இனப்படுகொலைகள் ஆரம்பித்தன. இந்த அக்கிரமங்களை செய்தவர்கள் அரசு உயர் அதிகாரிகளாக இருந்த போதிலும் அவர்களுக்கு எதிராக எதுவும் மீட்பிக்கப்படவில்லை. அக்கிரமங்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் அவர்களின் செயல்பாடுகள் அல்லது செயல்பாடுகளின்மை ஆகியவை குறித்தும் கடும் விமர்சனங்களை தங்கள் அறிக்கையில் பயன்படுத்தி இருந்த போதிலும் அடிமட்டத்தில் ஈடுபட்ட சிலரை தவிர அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் எவ்வித பாதிப்புமின்றி தொடர்ந்து நீடித்தார்கள். இதனால் ஊக்கமடைந்த அவர்கள் குஜராத்தில் எண்ணற்ற என்கவுண்டர்களை மேற்கொண்டார்கள். இவற்றில் பெரும்பான்மையற்றவை இந்திய உச்சநீதிமன்றம் போலி என்கவுண்டர்கள் என்று முத்திரை குத்தியது. குஜராத்தில் நடைபெற்ற என்கவுண்டர்கள் அனைத்தும் மிகவும் கேவலமான வடிவமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. சமீர்கான், ஃபத்ரான், ஷாதிக் ஜமான், இஸ்ரத் கான், ஜாவேத் என்கின்ற பிரசாந்த் பிள்ளை, சொரபுதீன், துளசிராம், பிரஜிதிபதி இவைகள் நாட்டின் உயர்மட்ட அளவிலான நீதிமன்றங்களால், அதாவது உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களால் மேற்பார்வைக்கு உள்ளாக்கப்பட்ட குஜராத்தைச் சேர்ந்த என்கவுண்டர் வழக்குகளாகும். இவற்றை சுருக்கமாக பார்த்தாலே இவைகள் அனைத்தும் மிகவும் கவனத்துடன் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டவை, கொலைகள் என்பதை தெரிந்து கொள்ள போதுமானவைகளாகும். இவற்றில் மிகவும் முக்கியமான வழக்கு ஒன்றை குறித்து 2011 டிசம்பரில் தெஹல்காவில் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎல் சிங்கால் வந்து சொல்கிறாரு. அதில் கூடுதலாக சொல்கிறாரு, ஆயினும் குஜராத் போலி என்கவுண்டர்கள் மிகவும் சங்கடங்களை அளித்த விஷயங்கள் என்னவெனில் அவை தொடர்பாக கட்டவிழ்க்கப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கு பழித்தூற்றல்களுக்கும் இவ்வாறான போலி என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே லஷ்கரே தொய்பா பயங்கரவாதிகள் என்று பகிரங்கமாக முத்திரையிடப்பட்டார்கள். இவர்கள் அனைவருமே முதலமைச்சர் நரேந்திர மோடியும் அப்போது துணை பிரதமராக இருந்த எல்கே அத்வானியும் மற்றும் பிரவீன் தொக்காடி ஜெயந்தி பட்டேல் போன்ற அதி தீவிர இந்துத்துவவாதிகளையும் கொல்வதற்காக வந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டன. 2002 குஜராத் மத கலவரங்களை அடுத்து மாநிலம் மத ரீதியான கூர்மைகளான பிளவுகளுக்கு
ஆளாக்கப்பட்டன. இத்தகைய பிரச்சாரங்கள் எரிகிற கொல்லியில் எண்ணெயை ஊற்றுவது போல் வேகமாக பரவின. பயங்கரவாத தாக்குதல்களில் நாட்டில் எங்கேயுமே முஸ்லீம் பையன்கள் பங்கேற்கவில்லை, அதாவது முஸ்லீம் பசங்க எங்கேயுமே பங்கேற்கலை என்ற போதிலும் அவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரையிட்டப்பட்டார்கள். முஸ்லீம் சமூகத்தினர் அனைவருமே தேச விரோதிகள் என்று கரியை பூசினார்கள். அதன் மூலம் மோடியை இந்து இதய மாமன்னர் ஆக உயர்த்தி பிடித்தார்கள். இவர் இந்து எதிரிகளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதில் வல்லவராக மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஜிஹாதி குழுக்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து முறியடிக்கும் வல்லமை பெற்றவர் என்று மோடியை புகழாரம் சூட்டினார்கள். அப்போ இந்த புத்தகத்தில் நான் வாசித்த இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தை முழுசாக நீங்கள் வாசிங்கும் போது இந்த டாக்குமெண்ட்ரிலாம் என்ன இதை தாண்டி பல விஷயங்களை தெரியும். இது முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத பல நபர்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். இவர்கள் இந்த மோடி இந்த பாஜக சனாதனவாதிகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் 2024 இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.